குமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் மீண்டும் அணைகளில் உயரும் நீர்மட்டம். திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்தும் தெற்கு வங்கக்கடல் இலங்கை அருகே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மலையோர பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மீண்டும் அணைகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணைக்கு வினாடிக்கு 4862 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் 44.55 அடியை எட்டியுள்ளது. இதன் காரணமாக அணையிலிருந்து வினாடிக்கு 4844 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல் 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணைக்கு வினாடிக்கு 1454 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் 72.70 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையிலிருந்து 1680 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிற்றார் 1 அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் அதிகமாக மழை பெய்து வருவதால் 18 அடி கொள்ளளவு கொண்ட சிற்றார் 1 அணைக்கு நீர்வரத்தானது வினாடிக்கு 2623 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனையடுத்து அதிகபட்சமாக 2614 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதையாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியை தண்ணீர் மூழ்கடித்து செல்கிறது. தடுப்புவேலி நீச்சல் குளம் மூழ்கி கல்மண்டபத்தின் பாதி அளவில் மூழ்கி ஆரவரமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றது. அணைகளிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றின் அருகே செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் கனமழையால் குமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.